ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां मंदनिर्मदिपुरेशूलयुत्तियन्नुमणिनगरत्तुलगणैत्तुं विळक्कुं ज्योति வெங்கதிரோங்குலத்திற்கோர்விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சிங்க நெடும் கருமுகிலை ராமன் கண்ணை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே உயர்வர உயர் நலமுடையவன் எவனவன் மயல்வரமதி நலம் அருளினல் எவனவன் மயல்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரவி சுடரடி துவிதையன்மனே வேங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளங்கள் ஆயிரம் அடித்தளம் அவர்கள் ஆயிரம் நிகமாந்த மகாதேசிகன் வேதாந்த சார் என்று சொல்லக்கூடிய தூப்புள் குலமணி எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை பற்றி திருவடியை பற்றி கொண்டிருக்கும் நிலைகளை பற்றி திருவடியே எப்பொழுதும் பற்று கொண்டிருக்கும் பற்றி கொண்டிருக்கும் நிலைகளை பற்றி முதலிலே பாயிரம் அறிமுகம் என்ற தலைப்பிலே இங்கே மூன்றாவது பகுதியாக பாயிரம் அறிமுகம் பதினோராவது பாடல் ஏற்கனவே விஞ்ஞாபித்தபடி பணிவோடு தெரிவித்தபடி இந்த பாதுகா சகஸ்திரத்தை தமிழிலே நாம் அனுபவிக்க வேண்டும். இது மொழிபெயர்ப்பல்ல, இது தழுவல். அந்த பாதுகா சகஸ்திரத்தினுடைய தூப்புள் குலமணியினுடைய அனுகிரகத்தை நாமும் அனுபவிக்க வேண்டும், தமிழிலே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே இப்போது நாம் அனுபவிக்கிறோம். பதினோராவது பாசுரம். இருமூன்று குணங்கள் உடையோனவன் பாதுகை நீ அறிவொன்றுமில்லா அடியேன் புகட்சியும் தாட்சியாமோ பெருகும் நற்கங்கை புனல் நீரை நாயினக்கு குடிப்பதாலே மறுவேதுமில்லை மாறாக அதன் தாகம் தீருமன்றோ. இருமூன்று குணங்கள் உடையோனவன் பாதுகை நீ எம்பெருமானுடைய பாதுகையை பற்றி நினைக்கும் பொழுது அந்த பாதுகா நாதன் இருக்கிறானே அவன் எப்படிப்பட்டவன்? இரு மூன்று குணங்கள் உடையோர் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்று எல்லா குணங்களும் குணஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் என்று ஸ்ரீமத் ராமாயணத்திலே நாரதரும் வால்மீகியும் பேசும் பொழுது வெளிப்பட்ட அந்த குணங்களுடைய சுருக்கமாக பகவான் எம்பெருமான் அத்வித்தீயன் உலகத்துக்கெல்லாம் நாயன் நாயகன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனுக்கே உரிய பகவான் என்ற வார்த்தைக்கு உரிய ஆறு குணங்கள். இரு மூன்று குணங்கள் உடையோனவன் பாதுகையினே அறி ஒன்றுமில்லாடியேன் புகழ்ச்சியும் சாட்சியாமோ. தொடர்ந்த மூன்று பாசுரங்களிலே பாடல்களிலே அவையடக்கமாக தனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் இது எவ்வளவு பெருமைக்குரியது, தான் எவ்வளவு சாதாரணமானவர், அந்த பாடப்படும் பொருளானது எவ்வளவு உயர்ந்தது என்பதை இங்கே காட்டுகிறார். பெருகும் நற்கங்கை புனல் நீரை நாய் நக்கி குடிப்பதாலே மறுவேதும் இல்லை மாறாக அதன் தாகம் தீருமன்றோ. நற்கங்கை புனல் நீரை நாய் நக்கி குடிப்பதாலே பெரிய கங்கை, அந்த கங்கை ஜலத்திலே மகான்களெல்லாம் நீராடுவார்கள். ராமகிரானுடைய திருவடி, சீதாபிராட்டின் திருவடி ஸ்பர்சம் பட்ட நதி அது. அதை ஒரு நாய் நக்கி குடித்தால் அழகாக பேசுகிறார் நம்முடைய சுவாமி.
அப்படி நாய் நக்கி குடிப்பதாலே என்ன ஆகும் என்றார், மறுவேதமில்லை மாறாக அதன் தாகம் தீருமன்றோ. முதல் விஷயம் என்னவென்றால், அந்த நாய்க்கு தாகம் தீருகிறதா? இங்கே ஆத்தி என்று சொல்லுவார்கள், பெருகும் காதல் என்று சொல்லுவார்கள், அதுதான் பக்தி. அப்படிப்பட்ட அந்த பக்திக்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய நம்முடைய சுவாமி தன்னுடைய தாபத்திற்காக, தன்னுடைய தாபத்தை தீர்ப்பதற்காக பாடுகிறேன் என்பதை இங்கே அற்புதமாக குறிப்பிட்டு, கங்கைக்கு இதனாலே எந்த ஒரு கெடுதியும் ஏற்படாது என்று ஒரு அற்புதமான விஷயத்தை குறிப்பிடுகிறார். 12வது பாசுரம், அதுவும் இதே போல அவையடக்கமாக வருகிறது. பெரிய காற்று, சூறை காற்று அடிக்கிறது, தென்னை மரங்களிலிருந்து தேங்காய் விழுகிறது, மா மரங்களிலிருந்து மாம்பழங்கள் விழுகின்றன, பலா மரங்களிலிருந்து பலாப்பழங்கள் விழுகின்றன. அப்படிப்பட்ட காற்று, அந்த காற்று பழங்களை விளை செய்கின்றன. இதை பார்த்துவிட்ட ஒரு சிறுவன் தன் வாயாலே மீண்டும் சில காலம் பொறுத்து அந்த மரத்தை ஊதினானாம். தம்பியை ஏன் ஊதுகிறாய் என்று கேட்ட பொழுது, காற்று அடித்தது, பழங்கள் விழுந்தது, நானும் என் வாயினால் காற்றை ஊதி இந்த பழங்களை கீழே விளை செய்கிறேன் என்றானாம். அதுபோல பெரிய பெரிய மகான்கள் அனுபவித்த அற்புதமான இந்த பாதுகையை அது ஏனும் அனுபவிக்கிறேன் என்று சொல்வது போல இங்கே சொல்லுகிறார். பெரும் காற்றின் வேகம் அசைக்காத ஓர் விட்சம் தன்னை சிறுவாயின் காற்றால் ஊதிட முயல்வது சிரிப்பையூட்டும். பெருங்காற்றின் வேகம் அசைக்காத ஓர் விருட்சம் தன்னை சிறுவாயில் காற்றினால் சிறுவாயின் காற்றால் ஊதிட முயல்வது சிரிப்பையூட்டும். கவிவாணர்னாவின் கலைமேடைவான் கற்பகத்தை பாடுபவர்களும் மிகச்சிறந்த கவிஞர்கள் எத்தரோ மகானுபாவலு, பாடப்படுபவரோ பெரிய மகான் பிரம்மா பரமாத்மா. வான் கற்பகத்தை சிறுநாவன் பேசும் சிச்சிரவரிகளில் சிந்தப்போமோ என்று தன்னை அடக்கமாக பணியுமாம் என்றும் பெருமை, சிறியும் அணியுமாம் பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று சொல்வது போல அடக்கத்தோடு பேசுகிறார். அடுத்து 13வது பாசுரத்திலே எம்பெருமான் பெருமை, எம்பெருமானுடைய பாதுகை பெருமை, தன்னுடைய கீழ்மை, அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தியை கருணேத்தும் குணேஷ் சார்வபௌமி என்பது போல தான் பாடுவது சிரிப்பை ஊட்டுவதாக இருக்கும், ஒரு விதூஷகன் செய்வது போல இருக்கும், ஒரு வேடிக்கையை கட்டியங்கார் என்று சொல்லுவார்கள், விதூஷகன் என்று சொல்லுவார்கள், அதுபோல நான் சொல்லுகிறேன் சொன்னாலும் அவர் சொல்லுகிறார், என்னுடைய பாடலானது அந்த விளையாட்டுக்கள் விளையாடக்கூடிய வேடிக்கை போன்று இருந்தாலும் அதிலும் ஒன்றாக இருக்கும், முதலாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். நின் மேன்மை உண்மை, என் கீழ்மை உண்மை என உணர்ந்தோ, என் கண் உண்டான மிதமிஞ்சிய ஆனந்த உணர்வினாலே சொன்மாலை சொன்னேன் பாதுகையே விதூஷகன்னான். உன்மாலையானேன் உயன்றவதம் குடுக்களின் கூட்டுக்குள்ளே, நின்மேன்மை உண்மை, என் கீழ்மை உண்மை என உணர்ந்தோ. எனக்கு தெரிகிறது எம்பெருமானே, நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுட ஜோதி என்று சொல்வது போல இங்கே ஆனந்த உணர்வு என்கிறார். ஏற்கனவே என்னுடைய தாகம் என்று சொல்லுகிறார். இப்படி தன்னுடைய ஆர்வத்தை காட்டிக் கொள்ளுகிறார். 14வது பாசுரம், தேவீனின் பாத சிலம்புகளின் இன இன இனிய ஒளி குவியல் போலே, தேவன் சிவனவன் சடையடைந்த கங்கை தன் பெருக்கு போலே, நாவில் நடம் புரியட்டும் நற்கலை சொற்கள் எல்லாம், பாவலன் யான் பதமலரே பாடிடவே தூண்டு துணிந்து நின்றேன், பாவலன் யான் பதமலரே பாடிடவே துணிந்து நின்றேன். இப்பொழுது பாதுகா சேவகன் என்ற பெருமையானது என்ற தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று சொல்வது போல ஒரு வேகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கல் போல இருக்கிறது. இப்போது சொல்லுகிறார், நான்
தேவி பாதுகா தேவியே உன்னையே பணிகிறேன். பகவதோ பலேன பகவதோ வீரியேன பகவத சரசா பகவத கர்மணா பகவதானுகிரகீதோ பகவதானுத்யாதோ பகவத் கர்ம கரிஷ்யாமி என்று சொல்வது போல எம்பெருமான் போதலே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என்பால் ஆதரம் பெருக வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அது எப்படி இருக்க வேண்டும்? நின்பாத சிலம்புகளின் இனிய ஒளி குவியல் போலே, தேவன் சிவன் அவன் சடையடைந்த கங்கை தன் பெருக்கு போலே. இரண்டு விஷயங்களை உதாரணமாக ஓமையாக குறிப்பிடுகிறார். பாத சிலம்புகள் ஜல் 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 என்று இனிய ஒளி பயக்கும், அதிலே ஒரு நாதம் இருக்கும். அதே போலே கங்கை ஏற்றிலே வேகம் இருக்கும். சிவன் ஜடையிலே கங்கை வேகமாக வருகிறது, அதை சடை தாங்கிக் கொண்டது என்று சொல்வார்கள். அப்படி இனிமையும் சந்தமும் வேதமும் அமைய வேண்டும். நாவில் நடம் புரியட்டு நற்கலை சொற்கள் எல்லாம் என்று பாதுகா தேவியிடம் வேண்டிக் கொள்கிறார் நம்முடைய குலமணி, தூப்புள் குலமணி. 15வது பாசுரத்திலே பரதன் முடியிலே தரித்தான் அந்த பாதுகை, அதை பற்றி நான் பாடப்போகிறேன். அப்படி பாடும் பொழுது இது பரதன் பூஜித்த பாதுகளை நானும் சிறசிலே தரிப்பதனாலே எனக்கும் இந்த இமயமலையா இருந்தால் என்ன, சேதுவா இருந்தால் என்ன, இந்த இமயமலைக்கும் சேதுவுக்கும் அதாவது வடவேங்கடம் தென்குமரி என்று சொல்வது போல இமயமலை இந்த சேதுக்கரைக்கு நடுவிலே உள்ள இந்த ஒரு அற்புதமான நிலத்திற்கு நடுவிலே உள்ள அற்புதமான கவிகள் அவர்களுக்கு தள்ளி இருக்கக்கூடிய நான் இங்கே உன்னை பற்றி பாட இருக்கிறேன். எனவே இதிலே ரசங்களும் குணங்களும் பாவமும் அமைய வேண்டும். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என அத்தனையும் அமைய வேண்டும். எனவே நான் மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு வேகத்தோடு விவேகத்தோடு முனைகிறேன், அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். பவமே அடியன் பவமே துமிலேன் பதமே பரதன் தரித்தானதையே முடியில் அடியேன் புனைந்தேன் அதனால் இமயம் சேது இடையில் கவிஞன் தடையேதுமில்லை தரமாம் கவிகள் படைத்தேன் உவந்தேன் மணி பாதுகையே அவமே அடியேன் தவமே துமிலேன் பதமே பரதன் தரித்தானதையே முடியில் அடியேன் புனைந்தேன் அதனால் இமயம் சேது இடையில் கவிஞன் தடையேதுமிலை தரமாம் கவிகள் படைத்தேன் உவந்தேன் மணி பாதுகையே. அப்படி தான் கவியை படிக்கப் போகிறேன், பாதுகாசாசனம் படிக்கப் போகிறேன், அடித்தளம் ஆயிரங்கள் படைக்கப் போகிறேன் சொன்ன பொழுது அதே சமயத்திலே ஒருவேளை நாம் அவசரப்பட்டு விட்டோமோ, இது அசட்டு துணிச்சலாகி விடுமோ என்ற ஒரு பயம் ஏற்படுகிறது. எனவே 16வது பாசுரத்திலே அதை வெளிப்படுத்தி அப்படி நான் ஒருவேளை அவசரப்பட்டு செய்தால் கூட எம்பெருமான் இருக்கிறானே அவன் எல்லாவற்றையும் ரசிக்கக்கூடியவன், அதனாலே அவன் அதையும் ரசித்து அடியார்களை கொண்டாடுவான். எனவே அந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயோச்சிதேன்னு சொல்றதுனாலே எது கொடுத்தாலும் அன்பு கூட கொடுத்தால் அன்பைய தகலியாய் ஆர்வமே நெய்யாக இருப்பதனாலே அவன் ஏற்றுக்கொள்வான் என்ற நிலையிலே இங்கே வேதாந்த தேசிகனார் 16வது பாசுரத்திலே என்னுடைய பாடலும் பொழுதுபோக்காக அவன் சந்தோஷப்படுவான் என்று சொல்லுகிறார். அரங்கன் தன் அடிமலரே அநாதியாம் வேதமதால் அரிய உன்னார் புதத்தை அதிகமான ஆசையினால் அச்சமற்று அடியேன் துதி அடக்கமின்றி செய்வதனால் ஆசியரச மூட்டிடுவே அரங்கன் அதையும் சுவைப்பான் பரிகாசேன வினோதயா விநாதம். வேடிக்கையாக இருந்தால் கூட எம்பெருமான் அதையும் அழியனும் பையல் என்னார் என்று சொல்வது போல ரசிப்பார் என்று சொல்கிறார். அடுத்து 17வது பாசுரத்திலே தன்னுடைய பாதுகா சகஸ்திரமானது
மிகச்சிறந்த ஒரு பல்கலை சுரங்கமாக விளங்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாதுகாராணியே, நீ மகாராணி போல் ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிரு, நான் ஒரு நாட்டியக்காரி போல ஆடுகிறேன். கைசிக்கி, பாரதி, சாத்வதி, ஆரபடி என்று பல விருத்திகளை பற்றி நான் அபிநயம் செய்வேன். இதை ராணி போல இருந்து கேட்க வேண்டும். என்னுடைய வாக்கு, என்னுடைய நடனம் அத்தனையும் உன் அதீனம். நீ என்னை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல சொல்லுகிறார். அரங்கனின் அணிமலரே கவிநாதன் இவன் வாக்கும் சுரங்கமாம் சொற்பெருக்கால் சுவைக்கின்ற போதினிலே கலைமிளிர நடனமிடும் மாதனவே ஒளிரட்டும் கலைமிளிர நடனமிடும் மாதனவே ஒளிரட்டும் பலவிதமாம் சுவைகளுடன் நடைகளுடன் பணுவல்கள் பலவிதமாம் சுவைகளுடன் நடைகளுடன் பணுவல்கள் வீரதமானியம் என்ற ஒரு அற்புதமான தேசிக பிரபந்தத்தை படித்தால் தெரியும் எத்தனை விதமான சந்தங்கள் அதிலே எப்படிப்பட்ட அருமையான நடைகளை இங்கே தமிழிலே காட்டியிருக்கிறார் என்று சோமியர்கள் உணர்வார்கள். அப்படி சொல்லுகிறார். அடுத்து 18வது பாசுரத்திலே அடித்தலமங்கையே நின்னருள் வெள்ளம் தன்னை ஆயிரம் என்ன அளவின்றியதுவே அடித்தல மங்கையே நின்னருள் வெள்ளம் தன்னை ஆயிரம் என்ன அளவின்றியதுவே அழகில அப்பாடல்களும் ஓர் அம்சம் என்பதால் ஆயிரம் போதும் என தந்தாயோ. இங்கே அழகாக பாதுகைக்கும் தேசிகனுக்கும் உரையாடலாக எத்தனை ஸ்லோகம் எழுதப்போகிறீர் என்று கேட்டதாகவும் ஆயிரம் ஸ்லோகம் என்ன, என்னை வர்ணிக்க ஆயிரம் ஸ்லோகம் போதுமா என்று கேட்க போதவே போதாது நிச்சயமாய் தெரியும், பின் ஏன் ஆயிரம் நின்றீர் என்று கேட்க இல்லை தாயே, உன் அருளை பூர்ணமாக பெற்றிருக்கின்றேன், ஆகையால் லட்சம் ஸ்லோகம் கூட ஏற்ற முடியும். ஆனால் எத்தனை லட்சம் ஸ்லோகங்கள் எழுதினாலும் உன் குணங்களை பூர்ணமாக வர்ணிப்பதாகாது, ஆகையினாலே எவ்வளவு சொன்னாலும் சிறு பாகமே வர்ணிக்கப்பட்டதாகும். ஆகையினாலே ஒரு ஏகாம்சேன ஸ்திதோபவது என்று சொல்வது போல இப்படித்தான் மற்றவையும் இருக்கும் என்று கூறுவதற்காக ஒரு சாம்பிள், ஒரு மாதிரியாக அடியேன் செய்யும்படி பிராட்டியே பாதுகாதேவியே நீங்கள் ஆணையிட்டீர்களோ அடித்தளமங்கையேனில் அருள் வெள்ளம் தன்னை ஆயிரம் என்ன அளவின்றி எழுதுவே நலகில அப்பாடலும் ஓரம்சம் என்பதால் ஆயிரம் போதும் என ஆணை தந்தாயோ. அடுத்தது அந்த பாதுகாதேவியினுடைய ஆயிரம் பாசுரங்களை எழுதும் பொழுது இதை பற்றி பத்தொன்பதாவது பாசுரத்திலே தேவியே, பிராட்டியே, பாதுகா தேவியே, தேவியை பற்றி அடியேன் பாசுரங்கள் ஏற்றுகிறேன், ஆனால் இதை பிரானும் இருந்து கேட்க வேண்டும், பிரான் இருந்து திவ்ய தம்பதிகளாக கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த திவ்ய தம்பதிகள் அடியார்கள் கோஷ்டி சேராமல் இருந்தால் திருப்தி அடைய மாட்டார்கள், ஆகினாலே ரசிகர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று இந்த ஸ்லோகங்களை சபையில் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் ஏற்கனவே அழகான பள்ளியிலே, அதாவது பாம்பனை பள்ளியிலே பள்ளி கொண்டு இருக்கிறான். எனவே ஒருவேளை அவன் உறங்கி விடுவான். அப்படி உறங்காமல் இருப்பதற்காக என்னுடைய வாயில் இருந்து சொற்களானது மிகச் சிறந்ததாக தூண்டும்படியாக மீண்டும் மீண்டும் கேட்கும்படியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். இந்த அறிமுக பத்ததி முதல் பத்ததி இது. இந்த பிரஸ்தாவ பத்ததியிலே கடைசியான பாசுரமாக 20வது பாசுரமாக இது அமைகிறது. பாதுகை மணியணியே
பரவிடும் குங்துதியே. அதாவது பத்தொன்பதாவது பாசுரத்திலே வேதாந்த தேசிகனார் என்னுடைய பாடல் அடியார்கள் கேட்க வேண்டும், அரங்கம் செவிப்பட வேண்டும், எனவே பிராட்டியோடும் பெருமானோரும் பாதுகா தேவியே நீயும் அத்தனை பேரும் இங்கே அரவத்தமளியோடும் அரவிந்த பாவையோடும் என்று சொல்வது போல அத்தனை பேரும் ரசிக்க வேண்டும் என்று சொல்வதாக அந்த பத்தொன்பதாவது பாசனம் அமைந்திருக்கிறது. அது மலையொலியது போலே மணியொலி உனதாகும், மணியொலியது போலே மலரட்டும் என் கவிகள், மறையொலியது போலே மணியொலி உனதாகும், மணியொலியது போலே மலரட்டும் என் கவிகள், மலர் மகள் மகனோடு மலர் விழி மலரட்டும், மனம் ஊரை சிறக்கட்டும் மனமதே பரவட்டும், மனம் ஊரை சிறக்கட்டும் மனமதே பரவட்டும். இப்படி சொல்லி இந்த அற்புதமான பாசுரமானது, ஆயிரம் பாசுரங்களானது மிகச்சிறந்த முறையிலே அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை அடிப்படையாக மறைபொருளாக காட்டுகிறார். அப்படி சொல்லும் போது என்ன சொல்லுகிறார், அந்த பாதுகா தேவி மிகவும் சந்தோஷப்பட்டு தன்னை பற்றி தன்னுடைய அடியார் பாடக்கூடிய இந்த அருமையான தமிழ் பாட்கள் பொருளும் சுவையும் சந்தமும் தாளமும் அமைந்த பாட்டு, அப்படிப்பட்ட பாடலை கேட்கும் பொழுது சபையில் நீங்கள் பாடுகிறீர்கள், நானும் திருவடியும் அந்தரங்க தோழர்கள். அதாவது பாதுகா தேவி சொல்லுகிறாளாம், பாதுகா தேவி என்பது பாதரட்சை, பாதம் பாதத்திற்கு ரட்சை, பாதரட்சை பாதுவி. அந்த பாதுகா தேவி பேசுகிறாளாம், திருவடி நிலைகள் நாங்கள் இருவரும் பிரிய மாட்டோமே, அப்படி இருக்கும் பொழுது என்னை மாத்திரம் புகழ்ந்து கொண்டிருந்தால் அது எனக்கும் பெருமை இல்லை, என்னோடு இருக்கக்கூடிய திருவடி அதை பற்றி புகழ வேண்டாமா என்று கேட்ட பொழுது அங்கே அழகான ஒரு விஷயத்தை இங்கே உரைக்காரர்கள் சொல்லுகிறார். பாதுகா சகஸ்திரத்துக்கு உரையிட்டவர்கள் இதை காட்டுகிறார்கள். கிருஷ்ணன் அர்ஜுனன் ஒரு சமயத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அர்ஜுனன், நேரமாகிவிட்டது, நான் எம்பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னானாம். அப்படியானால் கிருஷ்ணன் கண்ண பரமாத்மா அர்ஜுனிடத்திலே, நீ எனக்கு பூஜை செய், உன் தெய்வத்திற்கு அது போய் சேரும் என்றாராம். உடனே அர்ஜுனன் கிருஷ்ணன் திருவடியிலே அர்ச்சனை செய்தானாம். அந்த புஷ்பமெல்லாம் அந்த திருவடி சம்பந்தமுள்ள சிவனுடைய சிரசிலே பின்னாலே வேண்டுமென்றே கண்ணன் மாயையினாலே அர்ஜுனனை கைலாசம் அழைத்துச் சென்றாராம். அப்பொழுது அங்கே அந்த மலர்களை, கிருஷ்ணனுடைய திருவடிகளே இட்ட மலர்களை சிவனுடைய திருமுள்ளே கண்டார் என்று சொல்லுவார்கள். அதை இங்கே சொல்லி, அதாவது எந்த இடத்திலே யார் யார் எப்படி பூஜை செய்தாலும் அது கண்ணனுக்கே போகும், அப்ப கண்ணனை பூஜை செய்தால் எல்லோரையும் பூஜை செய்தால் ஆகும் என்பதனாலே, விஸ்வம் விஷ்ணு என்பதனாலே திசையும் திசை தெய்வமும் தெய்வத்து இசையும் கருமங்கள் எல்லாம் அசைவில் சீ கண்ணன் நெடுமால் கடல் கடைந்த காரோத வண்ணன் படைத்த மயக்கு என்பதனாலே, இந்த உலகமெல்லாம் அவன் அதீனம் என்பதாலே, நாராயணனும் நான்முகனை தான் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்றெல்லாம் பெரியவர்கள் பேசுவதனாலே இங்கே பாதுகைக்கு சொல்லக்கூடிய அத்துணை பெருமைகளும் அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கும் அந்த எம்பெருமானுக்கும் தகும் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை இங்கே இறுதியாக இந்த முதல் பகுதியிலே பிரஸ்தான பத்தையிலே வேதாந்த தேசிகன் பேசுகிறார். பாதுகை மணியணியே பரவிடும் துதியே, பரமணி பாதமதி பரவிடும் துதியதுவே,
பரமனின் பாதமதை பரவிடும் துதியதுவே பாவிகை மணியணியே பரவிடும் குணம் துதியே பரமனின் நடிமலரை பணிந்திடும் துதியதுவே பணிந்திடும் தேவர்களின் முடிகளை அடிந்திடுமே சேவா பராசிவ சுரேச கிருதானுதம் மலட்சோம் புனாத பவமாதவ நாதிநாத பக்காஞ்சலி பிரவிளகன்னி சதுரிஷதேச ஸ்ரீ வெங்கடேசரம் என்று திருப்பதியினுடைய பெருமையை சொல்வார்கள். அப்படி பாதுகை மணியணியே பரவிடும் உன் துதியே பரமனின் பாதமதை பரவிடும் துதியதுவே பரமனின் அலிமலரை பணிந்திடும் துதியதுவே பணிந்திடும் தேவர்களின் முடிகளை அடைந்திடுமே. அற்புதமாக 20 பாசுரங்களிலே பிரஸ்தான பிரஸ்தாவ பத்ததி என்பதை 1000 அறிமுகம் என்ற ஒரு நிலையிலே தமிழிலே அனைவரும் அறிய வேண்டும் என்ற ஒரு ஆசையினாலே நேரடியான மொழிபெயர்ப்பாக இல்லாமல் அதன் தழுவலாக அதனுடைய கருத்தை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் மூலநூலே இருப்பதை படிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படும் என்றும் மேலும் மேலும் அதை பற்றிய சிந்தனை ஏற்படும் என்றும் வாசித்தும் வணங்கியும் வழிபட்டும் பூசித்தும் பதமலரை பூக்கலாம் போது என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த முயற்சி இதனுடைய குறைகளை தள்ளி குணங்களை கொள்ள வேண்டும். இந்த 1000 அறிமுகம் அழகாக சடகோபன் எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் அந்த எம்பெருமானுடைய பெருமை அதைத் தவிர அடியாட்சியும் முடியாட்சியுடைய பெருமை ஆழ்வாருடைய திருவாய்மொழியின் பெருமை வால்மீகி வியாசர் போன்றவர்களுடைய அற்புதமான புலமையைப் போலவே இந்த பாதுகா சகஸ்திரத்தினுடைய தன்மையும் அமைந்திருக்கிறது என்பதை மறைமுகமாக காட்டி அதே சமயத்திலே தான் ஒரு தாகமுள்ள நாயைப் போல கங்கை நீரை குடிப்பது போலவும் வாயாலே ஊதி பெரிய மரங்களிலே உள்ள பழங்களை கீழே தள்ள முயற்சி செய்வது போலவும் விதூஷகன் போலவும் இருக்கிறேன் சொல்லிக்கொண்டு ஆனால் பாதுகாதேவனுடைய தாசன் என்ற ஒரே காரணத்தினாலே தனக்கு எல்லா பெருமைகளும் கிடைக்கும் ஆகையினாலே களைமிலே நடனமிடும் ஆதலவே ஒளிரட்டும் பலவிதமான சுவைகளுடன் நயர்களுடன் பணுகள் என்று வேண்டிக் கொள்வது போலவே அற்புதமாக பின்னாலே அமைகிறது. அடுத்து நாம் திருநாம பாடலம் என்ற ஒரு அற்புதமான சடகோபன் சட்டாரி என்ற ஒரு அற்புதமான அந்த திருநாமங்களை பற்றிய பெருமைகளை அனுபவிக்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட பாதுகா சகஸ்திரத்தை தொடர்ந்து நாம் அனுபவித்து பாதுகா தேவியினுடைய அனுகிரகத்தை பெறுவோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணார்த்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லவசன் கல்பவல்லவாய மகா ஸ்ரீமத் விஜனசே பூஜா நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.